இன்றைய தினம் அமரராகிய இந்த பிரதேசத்தை சேர்ந்த நடராசா ரவிராஜ் அண்ணன் அவர்களை அவரது பிறந்த தினத்தில் நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். அமரர் நடராசா ரவிராஜ் அவர்களை பற்றி நான் அதிகம் பேச தேவையில்லை. அவரது செயல்பாடு அவரது ஒன்றிணைப்பு இந்த மக்களுடைய மனதிலே அப்படியே விரவி இருக்கின்றது. நாங்கள் நடாத்துகின்ற இந்த நினைவு கூறல் எல்லாம் ஒரு அடையாள நிகழ்ச்சியொழிய அவருடைய நினைவை மீட்பதென்பது இயலாத காரியம். அத்தகைய வகையில் மக்களது மனதில் நிறைந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அமரர் நடராஜா ரவிராஜ் அவர்களை விட்டால் வேறு உதாரணங்கள் காட்ட முடியாது. மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர், மக்களது பணிகளை முழுமையாக செய்தவர், மக்களது பிரதிநிதித்துவத்தை முறையாக வழங்கியவர். அது தவிர தேசியத்தின்பால் அவர் கொண்டிருந்த அந்த அர்ப்பணிப்பு, இறுதியில் அவர் தன்னுடைய உயிரையே இந்த தேசத்திற்காக அர்ப்பணிப்பதில் முடிவடைந்தது. அன்னாருடைய நினைவுகள் இந்த தென்மராட்சி பிரதேசம் மாத்திரமல்ல, யாழ்ப்பாணம் முழுவதும் எதிர்வரும் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அவருடைய பாரியார் திருமதி சசிகலா நடராஜ் அவர்கள், சசிகலா நடராஜா ரவிராஜ் அவர்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். அவருக்கு மக்கள் அளிக்கப் போகின்ற வாக்குகள், அமரர் நடராஜா ரவிராஜ் அவர்கள் எப்படி மக்களது மனங்களில் நீங்காது நிறைந்துள்ளார் என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.